சசிகலாவிற்கு அதிமுகவில் இடமில்லை என்று அமைச்சர் ஜெயக்குமாரின் விளக்கத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கட்சி நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக்கு பின்னர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சசிகலா அதிமுகவில் சேர்க்கப்படுவாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுபற்றிய கட்சி நிலைப்பாட்டை ஏற்கனவே அமைச்சர் ஜெயக்குமார், கே பி முனுசாமி ஆகியோர் தெளிவாக தெரிவித்து விட்டனர் என்றார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் நீக்கப்படுவதாக முதலமைச்சர் கூறினார். எங்களுடைய ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, அண்ணன் கேபி முனுசாமி சொல்லிட்டாரு, எல்லாம் அந்த ஏற்கனவே கருத்துக்களை சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அதிமுக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன அதிமுகவில் யாருக்கான்னு ஏற்கனவே எங்களுடைய மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திக்கிட்டாரு. இது இவி வந்தால் தாகம் படுமா, அவி வந்தால் தாகம் படுமா, அப்படி தாக்கம் ஏற்படுமோன்னா நாங்கள் எப்படி சொல்கிறது? அதை பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே சசிகலா இளவரசியின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். சசிகலாவை தவிர்த்து தினகரனை மட்டும் விமர்சிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், டிடிவி தினகரன் தான் அதிமுகவை உடைக்க முயற்சி செய்தார் என்று கூறினார். அவர் தானே 18 பேர் எங்களுடைய எம்எல்ஏவில் பிரித்து எடுத்துக்கிட்டு போய் ஆட்சி கவிழ்க்கணும், கட்சி உடைக்கணும் செயல்பட்டார். அது உடைக்க முடியல, கட்சி கவிழ்க்க முடியல. அதுக்கு பிறகு அமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதனால தான் அவரை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த கட்சியிலிருந்து அமுகலிருந்து இன்றைக்கு விலகி யாராவது எங்கள் கட்சியில் சேர்றதுக்கு விருப்பப்பட்டால் எங்களுடைய தலைமை அதை முடிவு செய்யும். தேமுதிக பாஜக தலைவர்கள் சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவிப்பது அவர்களின் சொந்த விருப்பம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமது இல்லங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, எந்தவித அச்சுறுத்தல் மிரட்டல்களையும் சந்திக்க தயாராக இருப்பதாக கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.